ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ಮಾಣಿಕ್ಯ ಪ್ರಭು ಮಹಾರಾಜ್ ಸಸ್ಸರ್ತಿರಂ. ಬೇದರ್ ನಗರத்திலுள்ள மக்கள் பிரபுவை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று பாதபூஜை செய்து அவருடைய அருளையும் பிரசாதத்தையும் பெற அவரை மன்றாடி வேண்டினர். அவர்களுடைய தீவிர ஆசையை கண்டு அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு வருவதாக வாக்களித்தார். எல்லா பக்தர்களும் அவரவர் வீட்டிற்கு முதலில் வரவேண்டும் என்று பிரார்த்திக்க அப்படியே செய்வதாக வாக்களித்தார். அடுத்த நாள் ஒரு விந்தை நடந்தது. யார் யார் அபிஷேக்கு அழைத்தார்களோ அவரவர்களுடைய வீட்டில் பிரபு தோன்றி ஒரு இடத்தில் அபிஷேகமும் ஒரு இடத்தில் போஜனமும் ஒரு இடத்தில் வேத கோஷத்தை ரசித்தும் ஒரு இடத்தில் வேதாந்த சர்ச்சையில் ஈடுபட்டும் சந்தோஷமாயிருக்க பேதரிலுள்ள மக்கள் பிரபு தம்முடைய ஒரு வீட்டில் இருப்பதாக எண்ணி மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் பிரபுவோ ஜரணி நரசிம்ம கஷேத்திரத்தில் நித்திரையில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் பேதரிலுள்ள மக்களின் அழைப்பு பிரபு மறந்துவிட்டதாக எண்ணினர். ஆனால் அவரை எழுப்ப எவரும் முன்வரவில்லை. சுமார் 4 மணிக்கு தூக்கம் கலைந்து எழுந்து மிகவும் களைப்புற்றதாக காணப்படவே வெங்கம்மா அதன் காரணத்தை விசாரிக்க பிரபு மௌனம் சாதித்தார். பிறகு மாலையில் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிய போது ஒரே சமயத்தில் பிரபுவின் யோக மகிமையினால் அநேக ரூபங்களை எடுத்து பக்தர்களின் மனோரதத்தை பூர்த்தி செய்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். பிரபுவின் அற்புத லீலைகளை என்னவென்று வர்ணிப்பது? இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரபு சமமாக பாவித்தார். ஆகையால் முஸ்லிம்களும் அவரை கொண்டாட ஆரம்பித்தனர். ஆனால் சில முஸ்லிம்களுக்கு ஒரு ஹிந்துவை ஆதரிப்பது தம் மதத்திற்கு கெடுதல் ஏற்படும் என்று நினைத்து பிரபுவை மானபங்கம் செய்யவோ அல்லது அவர்களுடைய மதத்திற்கு மாற்றவோ முற்பட்டனர். அவரை சோதிக்க எண்ணி பிரபுவை ஒரு நாள் அவர்கள் சமூகத்தின் சார்பாக விருந்திற்கு அழைத்தனர். விருந்துக்கு வந்தால் இந்து மத கோட்பாட்டை நலிவீரராக ஆவார், இல்லையில் பிரபு ஜாதி பேதம் கொண்டுள்ளவன் என்று கோல் சொல்லி அவமானப்படுத்தலாம் என்று எண்ணினர். பிரபுவிற்கு எல்லா மதமும் சம்மதம்தான். அவர் சகல மதஸ்தாபித என்கிற பிரதை கொண்டவராகையால் முஸ்லிம்களுடன் அவர் வேண்டியபடி விருந்துண்ண வருவதாக ஒப்புக்கொண்டார். இதை கேட்டு சில பக்தர்கள் மனம் நொந்தனர். முஸ்லிம்களின் விருந்துக்கு சென்றால் இந்து மதத்திற்கு இழுக்கு ஏற்படும் என்று பயந்து யோசிக்கலானார்கள். அடுத்த நாள் விருந்துக்கு 4 முக்கிய சிஷ்யர்களுடன் புறப்பட்டார். முன் ஏற்பாடாக முஸ்லிம்கள் ஒரு பந்தியில் ஏற்ற ஆசனங்கள் திண்டு திவான் முதலியவைகளை அலங்காரத்துடன் அமைத்து பிரபுவை எதிர்கொண்டழைத்து மாலை அணிவித்து துரா என்னும் பூச்செண்டை அவருடைய தலப்பாகையில் வைத்து மரியாதை செய்தனர். ஊரில் உள்ள முக்கியமான எல்லா முஸ்லிம்களும் வர பிரபுவை ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்த்தி அவர்களுடைய புலால் ஆகாரங்களை தட்டுக்களிலிட்டு அவைகளை ருமால் என்னும் சிறிய கைக்குட்டையினால் மூடி அவரவர் எதிரில் வைத்தனர். பிறகு பிரபுவை வேண்டி அவருக்கு இந்து முஸ்லிம் ஏற்றுமை இல்லாததையும் அவர்களுடைய விருந்துக்கு வந்ததையும் போற்றி பிஸ்மில்லா என்னும் நாம கோஷத்துடன் அவரவர்களுடைய தட்டின் மீது மூடியிருந்த துண்டை அகற்றியதும் அந்த ஆகாரம் பழங்களாகவும் ரோஜா புஷ்பங்களாகவும் மாறி ஒரே வாசனை வீசத் தொடங்கியது. தட்டுக்களில் புஷ்பங்களையும் பழங்களையும் கண்டு அனைவரும் பயந்து வெட்கமடைந்தனர். அவர்களுடைய தலைவன் நடுநடுங்கி பிரபுவின் கால்களை பிடித்து கதற ஆரம்பித்தார். சில துஷ்டர்களின் கெட்ட எண்ணத்தால் தான் மோசம் போனதாகவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். கருணை கடலான பிரபு விருந்தினால் மிகவும் சந்தோஷப்பட்டதாக கூறி அடுத்த நாள் தமது ஜாகைக்கு விருந்துண்ண முஸ்லிம்களை அழைத்தார். அனைவரும் மனமாற ஒப்புக்கொண்டு அடுத்த நாள் வந்ததும் அவர்களை வரவேற்று எதிரிலுள்ள காட்டை நோக்கி ஏதோ ஜாடை காண்பித்து நடக்கட்டும் என்று ஆக்னை செய்ததும் 10-15 கருமுரடர்கள் அநேக பன்றிகளை கலியலில் தொங்க வைத்து கொண்டு வந்து பெரிய டேக்ஸாக்களை அடுப்பில் ஏற்றி பன்றிகளை கொன்று சமைக்க ஆரம்பித்தனர். பன்றி முஸ்லிம்களுக்கு ஆகாத பிராணி என்பது தெரிந்த விஷயம். அதை கண்டதும் விருந்துக்கு வந்தவர்களின் நாடி விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொருவராக நழுவி ஓட எத்தனைக்கையில் அவர்களை தடுக்க நாலா திசைகளிலும் உருவின கத்திகளுடன் சிப்பாகிகள் நிற்பதைக் கண்டு ஹோ என்று அலறிவிட்டனர். அவர்களில் ஒருவன், ஏன் பிரபு நேற்று செய்தபடி இன்று ஆகாரத்தை மாற்றலாமே என்றும் ஒருவன் பிரபுவை பரிகசித்து விஷுக்கன் என்றும் பேசிக்கொண்டனர். வேறு வழியில்லாமல் அனைவரும் பிரபுவை வணங்கி மன்னிப்பு கேட்டனர்.
பிரபு தீன தயாளுவானதால் அவர்களை பரிசுத்து போதும் என்று நினைத்து அடைப்பின் மீதுள்ள மண்பானைகளை களியால் உடைத்ததும் பன்றிகள் உயிர் பெற்று காட்டினில் ஓடிவிட்டன. வந்த அராபிய சிப்பாய்களும் பிரபுவை வணங்கி மறைந்தனர்.